வெல்கம் டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் டென் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிராஃப்ட் இந்த கிராஃப்டில் ஏற்கனவே நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்கன்னா பேரபோலாவில் ஒரு சிங்கிள் ஈக்வேஷன் கொடுத்தா எப்படி பேரபோலா வரையலாம் சொல்யூஷன் எழுதலாங்கிறத பார்த்தீங்க இல்லையா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு ஈக்யேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பேரபோலாவும் ஸ்ட்ரைட் லைனும் எப்படி இன்டர்செக்ட் ஆகுது சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா இப்போது கிராஃப்டில் செகண்ட் மாடல் செகண்ட் சம்லேருந்து பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் செகண்ட் கொஸ்டினில் ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் அண்ட் ஹின்ஸ் சால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷனை மட்டும்தான் முதல்ல எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும் எக்ஸுக்கு வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு எயிட் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எயிட் வேல்யூஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டா போகிறோம் ஏன்னா இதில் வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைட் செய்கிற டைம் வந்து குறைஞ்சிரும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதில் மைனஸ் த்ரீ டூ ஃபோர் வரைக்கும் எடுத்துருக்கேன் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது எக்ஸோட வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறேன் அடுத்தது இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் இருக்குது மைனஸ் ஃபோர் தான் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோன்னா அதுதான் என்னது ஒய் ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் சேர்க்குறோம் அதை ஒயின்னு எழுதிடுறோம் நைன் மைனஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரெண்டுமே சேம் சைனில் இருந்ததுன்னா ஆட் பண்ணியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மைனஸ் பண்ணியும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்போ ஒய் நமக்கு கிடச்சிடுது இதுக்கப்புறமா இப்போது இன்னொரு ஈக்குவேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு சப்ராக்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒன்ல இருந்து செகண்டை நான் செப்ராக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஜீரோ செகண்டில் என்ன இருக்குது பாருங்கள் ஜீரோவை இந்த சைடு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ஒய்க்கு நேராக ஜீரோவை எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன் இதில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ராக்ட் பண்ண சொன்னதுனால எல்லாத்துக்கும் சைன் மாற்றுறேன் சைன் மாத்துறவுடனே ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் இங்கே ஈக்குவல்ஸுக்கு அந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும் அடுத்தது கா டம் ஃபஸ்ட்டில் இல்லை செகண்டில் மட்டும்தான் எக்ஸ் டம் இருக்குது அது ப்ளஸ் எக்ஸ் இருக்குது அதனால அப்படியே எழுதிக்கிறேன் அடுத்தது டுவெல்வில் ஃபோர் போனால் பேலன்ஸு எயிட்டு இப்போ என்ன பேலன்ஸ் இருக்கோ அது ஒரு அது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷனாக நமக்கு கிடச்சிரும் இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான வரையணுன்னா அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது எக்ஸுக்கு நான் மூணு வேல்யூ மட்டும் கொடுத்தா போகிறோம் ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் மறுபடியும் இங்கேயே எயிட் வேல்யூ செவன் வேல்யூ கொடுத்தோம்னா டைம் பத்தாது அட்லீஸ்ட் ஒரு லைன் வரையிறதுக்கு ரெண்டு பாயிண்ட்டு போகிறோம் அதை அப்படியே எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு நான் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருக்கேன் அடுத்தது இங்கே என்ன இருக்குது எயிட் எயிட்டை எழுதிக்கிறேன் இந்த எக்ஸு எயிட்டையும் சேர்த்தோன்னா அதுதான் ஒய் அதனால் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வர்ற ஆன்சரை எழுதிக்கிட்டு ஒய்ன்னு போட்டிருக்கேன் இப்போ முதல்ல இந்த டேபர் காலத்தில் எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூ வச்சு நான் பேரபோராக போட்டுக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே எக்ஸ் வேல்யூ மைனஸ் த்ரீ இருக்குது இங்கே ஃபைவ் இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ த்ரீக்கமாக ஃபைவை மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸில் மைனஸ் த்ரீ ஒயில் ஃபைவ் இது ரெண்டு எங்கே வந்து மீட் பண்ணுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த மைனஸ் டூ ஜீரோ எக்ஸு மைனஸ் டூ ஒய் ஜீரோ எக்ஸு மைனஸ் டூவாக இருந்ததுன்னா ஒய் ஜீரோவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மார்க் பண்ணணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒய் ஜீரோவாக இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மார்க் பண்ணணும் அந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா ஆக்சிஸ் மேலே மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு ஒரு பேரபோலாக கிடைக்கிது இதை நீங்கள் இந்த பாயிண்ட்டெல்லாம் அப்படியே சேர்க்கும் பொழுது ஃப்ரீ ஹேண்டில் சேருங்க அதை விட்டுட்டு ஸ்கேல் வச்சு சேர்க்காதீங்க எப்படி அப்படியே ட்ராயிங் போடுற மாதிரி பென்சிலில் லைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க அப்புறமா கரெக்டாக ஜாயின் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க இங்கே நான் ஏன் இதில் பெண்ணில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதில் பெண்ணில் வரைஞ்சிருக்கேன் ஆனால் கிராஃப்டில் இந்த சைடு நீங்கள் பெண் யூஸ் பண்ணலாம் இந்த சைடு எல்லாமே இங்கே பென்சில் தான் யூஸ் பண்ணணும் இங்கே ஸ்கேல் வேணால் பெண்ணில் எழுதிக்கலாம் மற்றபடி எல்லா வேல்யூஸுமே பென்சில் எழுதுகிறது தான் கரெக்டு அடுத்தது இப்போது ஸ்ட்ரெய்ட்ல எனக்கு வாங்க எக்ஸோட மைனஸ் ஒன்னையும் ஒய்க்கு செவன் அதை மார்க் பண்ணிகிட்டே வரேன் இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒன் செவன் ஜீரோ எயிட் ஒன் நைன் இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ண உடனே த்ரீ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அது அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போடும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த கேர்வை ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல இருந்து நான் என்ன செய்கிறேன் ஒரு ஸ்ட்ரை பர்பண்டிகுலர் லைன் போட்டு எக்ஸாக்சிஸ்க்கு வரைகிறேன் பர்பண்டிகுலர் லைன் வரைகிறேன் அந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து எக்ஸாக்சிஸை எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அதுதான் சொல்யூஷன் இப்போ இதில் ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிருக்கு ரெண்டுமே ரூட் ஆன்சர் கிடச்சதுனால நான் என்ன எழுதியிருக்கேன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன் வேறு வேறு ரூட்ஸ் கிடச்சிருக்குன்னு எழுதியிருக்கேன் நீங்கள் இந்த சென்டென்ஸ் இதுக்கு அவசியம் கிடையாது எழுதினாலும் பரவாயில்ல இங்கே சொல்யூஷன் எழுதும்போது ரெண்டு இடத்துல எக்ஸ் எக்ஸ்கோஆர்டினேட் மட்டும்தான் சொல்யூஷன் எழுதணும் இங்கே ரெண்டு பாயிண்ட்டு இன்ட்ரஸெக்ட் ஆகிறது கிடச்சாலும் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் எழுதணுங்கிறதுனால தான் இந்த பர்பண்டிகுலர் லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் சொல்யூஷனாக எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் இதில் முக்கியமாக வந்து ஸ்கேல் எழுதணும் இந்த ஸ்கேலில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டூங்கிறது எல்லா சம்முக்குமே பொதுவான ஒரு விஷயம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் நீங்கள் எழுதுறது தான் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இதில் எக்ஸாக்சீஸில் ஒன் டூ த்ரீன்னு எழுதுனீங்கன்னா ஒன் யூனிட்னு எடுத்துக்கோங்க ஒய்ஆக் சீஸை ஒன் டூ த்ரீ தான் இங்கேயும் எடுத்துருக்கோன்னா அதையும் ஒன் யூனிட்ன்னு எழுதிக்க எடுத்துக்கிறோம் இங்கே எப்படி நம்பர்ஸ் எடுத்துக்கிறோமோ அது தகுந்த மாதிரி இந்த யூனிட் எழுதணும் மற்றபடி இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லா சப்புக்குமே சேமாக தான் இருக்கும் இப்போ தேர்ட் சம்புக்கு வாங்க இங்கே கொடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அது தவிர சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ ஜீரோனு கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்வேஷன் எடுத்துக்கலாம் இதில் எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம் மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது அதனால் இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் அப்புறம் எக்ஸ் இருக்குது எக்ஸ் என்ன மறுபடியும் எக்ஸ் அப்படியே பார்த்து எழுதிடலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்தோன்னா அதுதான் ஒய் ஸோ இந்த ரெண்டு ஆன்சரையும் நான் சேர்த்து எழுதுறேன் அதாவது சிக்ஸ்டீன் மைனஸ் ஃபோர் டுவெல் நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸ் இது மாதிரி மைனஸ் என்ன மைனஸு ப்ளஸ் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டுக்கணும் இது ஒய் ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போ எக்ஸா ஆன்சரையும் ஒய் ஆன்சரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸில் கொடுத்த வேல்யூவையும் ஒயில் வந்த ஆன்சரையும் வச்சு நம்ம கிராஃப் பேரபோலாக வரைய போகிறோம் அதுக்கு முன்னாடி எக்ஸில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னால் மைனஸ் ஃபோர் டு ப்ளஸ் ஃபோர் நம்ம கொடுத்த வேல்யூ தான் அதனால் எக்ஸில் ஒன் டூ த்ரீனே நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸா எக்ஸீஸை ஆனால் ஒயில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன நம்பர் இருக்குன்னா டுவெண்ட்டி இருக்குது ஸோ டுவெண்ட்டின்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது அதனால் பாசிட்டிவ் சைடு அதிகமாக வச்சுக்கணும் நெகட்டிவ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் டூ ஃபோர் சிக்ஸில் இருந்து நம்ம ட்வெண்ட்டி வரைக்கும் டுவெண்ட்டி நான் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் அடுத்தது இப்போ எப்படி மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள் மைனஸ் ஃபோர்க்கமா டுவெல் எக்ஸில் மைனஸ் ஃபோர் ஒயில் ட்வெல் இதே மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணிகிட்டே வரோம் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இதில் இருந்து ஒரு பேரபாலாக கிடச்சிரும் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வாங்க இந்த செகண்ட் ஈக்வேஷனை சால்வ் பண்ணோன்னா இது என்ன செய்கிறேன் இந்த ஃபஸ்ட்டில் இருந்து செப்பராக் பண்ண போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எழுதிட்டுருக்கேன் இந்த செகண்டு இந்த ஜீரோ ஈக்குவல் டூன்னு எழுதிக்கோங்க இப்போ செகண்டுக்கு எல்லாத்துக்கும் சைன் மாற்றுங்க ப்ளஸ் இருந்தால் மைனஸ் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு சைன் மாற்றுங்க ஒய் மைனஸ் ஜீரோ எவ்வளவு ஒய் எக்ஸ்கொயர்டில் எக்ஸ்கொயர்ட் போனால் கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷனில் எக்ஸ் பேலன்ஸ் இருக்குது செகண்ட் ஈக்குவேஷனில் மைனஸ் ஒன் பேலன்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ம ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று கிடைக்கிது இது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இப்போ இதில் எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறோம் இதில் த்ரீ வேல்யூஸ் அட்லீஸ்ட்டு டூ வேல்யூ கொடுத்தா போகிறோம் இல்லை த்ரீ வேல்யூஸ் கொடுங்க மினிமம் போகிறோம் இப்போ நான் த்ரீ வேல்யூ கொடுத்துருக்கேன் த்ரீ வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இப்போவுமே சிம்பிளான நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு கல்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் எப்போவுமே ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டேன்னா மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற வேல்யூவும் இந்த மாதிரி லைன் எடுத்துக்கிட்டேன்னா மைனஸ் ஃபோர் டூ பேரபோலாவுக்கு மைனஸ் ஃபோர் டூ ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் வேல்யூவும் கொடுத்துப்பேன் இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் இதில் அடுத்தது இங்கே என்ன பாருங்கள் மைனஸ் ஒன் இருக்குது அதனால் எல்லா இடத்துலையும் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் இந்த எக்ஸையும் மைனஸ் ஒன்னையும் சேர்த்தா அதுதான் ஒய் அதனால் நான் இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இப்போது எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூ வச்சு நான் மார்க் பண்ணிகிட்டே வரேன் இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை வச்சு லைன் போட்டிருக்கேன் லைன் போட்டால் இந்த லைன் வந்து இந்த பேரபோலாவை டச் பண்ணவே இல்லை அதனால் இங்கே என்ன ரிசல்ட் எழுதியிருக்கேன் பாருங்கள் நோ ரியல் ரூட்ஸ் அவ்வளோதான் இப்போது இந்த கிராஃபுக்கு ரூட்ஸ் இல்லை நோ ரியல் ரூட்ஸ் இப்போ இதில் ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம் ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு ஒரு ஈக்வேஷனும் அதுக்கப்புறம் ஹென்ஸு யூஸ் இட் டு சால்வ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோனு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் எடுத்துக்கலாம் ஒய்ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் முதல்ல எப்போவுமே எடுக்கணும் அதை எடுத்துகிட்டு எக்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும் மைனஸ் ஃபோர் டு ப்ளஸ் ஃபோர் வேல்யூ கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நீங்களும் வேல்யூ கொடுத்துக்கோங்க அப்புறம் இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் அதுதான் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் கூட என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும் அடுத்து தான் இங்கே என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது ஸோ எல்லா இந்த எக்ஸு டேமையும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் சைன் இருந்தால் ப்ளஸ்ஸில் வரும் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறதுனால மைனஸில் வந்திருக்கு அது மாதிரி ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரும் அடுத்ததாக இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஃபோர் ஸோ எல்லா டேர்மையும் மைனஸ் ஃபோர்னு எழுதிக்கிறோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒய் அதனால் இந்த மூணு ஆன்சரை மட்டும் ஒய்ன்னு எழுதிக்கிறோம் இந்த எக்ஸை சேர்த்து ஆட் பண்ணிடாதீங்க இந்த மூணு நம்பரை மட்டும் தான் ஆட் பண்ணணும் அது வர்ற ஆன்சர் தான் ஒய் இப்போ இதில் பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னா ஒரு சிக்ஸ்டின் இருக்குது இந்த ரெண்டு நம்பரை நெகட்டிவாக இருக்கிறதுனால அது ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் ஜீரோ அதே மாதிரி இதில் பாருங்கள் எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஈஸியான வழியில் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ நைன் மைனஸ் நைன் கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது மைனஸ் ஃபோர் அதே மாதிரி ஃபோர் மைனஸ் ஃபோர் கேன்சல் ஆகிடும் இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது மைனஸ் சிக்ஸ் அடுத்தது இந்த ஒன் மட்டும்தான் பாசிட்டிவ் இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன் மைனஸ் செவன் ஒன் மைனஸ் செவன் மைனஸ் சிக்ஸ் இந்த இடத்துல ரெண்டுமே ஜீரோ மைனஸ் ஃபோர் தான் இங்கே பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரி இதில் பாசிட்டிவ் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிறேன் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக எப்படி வழியில் ஆட் பண்ணலாமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி ஒய்யோட வேல்யூவெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இப்போது எக்ஸுக்கு நம்ம கொடுத்த வேல்யூ ஒய்க்கு கிடைச்ச ஆன்சர் அது ரெண்டையும் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு பேரபோலாம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ஆக்சிஸ் ஆக்சிஸ் எப்படி வரையணுங்கிறத பாருங்கள் இதில் எக்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை நமக்கு ஏன்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ தான் மைனஸ் ஃபோர் டு ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் லைனாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அதனால் ஒன் டூ த்ரீன்னே எக்ஸ் ஆக்சிஸே எடுத்துக்கலாம் இப்போ ஒயில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஹையஸ்ட்டு வேல்யூ பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது மைனஸில் மைனஸ் சிக்ஸ் இருக்குது அப்போது நெகட்டிவ் பார்ட்டு கம்மியாக இருந்தால் போகிறோம் குறைவாக இருந்தால் போகிறோம் பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கணும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எழுதணும்னா ஒன் டூ த்ரீன்னு எழுதினா இடம் பத்தாது அதனால் டுவெண்ட்டிக்கு மேலே வந்தாலே ஒய்யில் ட்வெண்ட்டிக்கு மேலே அவன் நம்பர் வந்தாலே நீங்கள் என்ன செய்யுங்க டூ ஃபோர் சிக்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து டூ ஃபோர் சிக்ஸுன்னு இதில் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன் அது மாதிரி இங்கே மைனஸ் டூலேருந்து மைனஸ் டுவெல் வரைக்கும் எழுதியிருக்கேன் உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் வேணும்னா மைனஸ் எயிட் வரைக்கும் கூட நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நம்ம அப்படியே கிராஃப் வரைகிறோம் அதில் ஒன்று முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒய் ஜீரோவாக இருந்ததுன்னா எக்ஸு மேலே எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் எக்ஸு ஜீரோவாக இருந்ததுன்னா ஆக்சிஸ் மேலே அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் அது மட்டும் நான் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிராஃப் பேரபோலா வரைஞ்சிடறோம் இந்த பேரபோலா எப்படி இருக்கணும் ஃப்ரீ ஹேண்டில் அப்படியே வரையணும் ஒரே லெவலில் ரெண்டு பாயிண்ட் இருக்கும்பொழுது அது எப்படி நான் வளைச்சி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே இந்த இடத்துல இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே சேம் லைன் மேலே ஆறு லைன் தான் இருக்குது நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கிராஃப் பேரபோலா மாதிரி வரணும்னா இப்படி கேர்வாக தான் வரையணும் அப்படியே ஃப்ளாட்டாக வரைஞ்சிடாதீங்க இந்த மாதிரி கேர்வ் வர்ற மாதிரி வச்சு வரைங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷனையும் எழுதிக்கிறேன் செகண்டோட சைன் எல்லாம் மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் தான் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும் அது மாதிரி த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோரும் கேன்சல் ஆகிடும் இப்போ எதுவுமே பேலன்ஸ் இல்லைனா ஜீரோன்னு எழுதிட்டுருக்கோம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னா அது என்னது எக்ஸ் எக்ஸாக்சீஸ் தான் எக்ஸ் எக்ஸாக்சீஸ்க்கு இன்னொரு பேர் என்ன ஈக்குவேஷனாக எழுதலாம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் அது மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு இன்னொரு நேம் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எழுதலாம் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு ஈக்வேஷனாகவும் எழுதலாம் இப்போது ஒய்ஈக்குவல் டு ஜீரோங்கிற லைன் ஆல்ரெடி நமக்கு இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ் தான் அது அதனால் நம்ம லைன் வரைய வேண்டாம் வரைஞ்சாலும் இது மேலே தான் வரும் அந்த லைன் இல்லையா அதனால் என்ன செய்கிறோம் இந்த இது மேலே எங்கே இன்ட்ரஸெக்ட் ஆகிருக்கோ அது தான் அதாவது ஆக்சிஸ் மேலே எங்கே இன்ட்ரெசெக்ட் ஆகியிருக்கோ அதாவது ஒய்ஈக்குவல் டு ஜீரோங்கிற லைன் இந்த கர்வை எங்கே இன்ட்ரஸெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஆக்சிஸ் மேலே உள்ள எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் எதிக்கணும் இதில் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன் இது எழுதணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் ரூட்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன் இப்போ சொல்யூஷன் என்ன ஏன்னா மைனஸ் ஃபோர் கம்மா ஒன் அதுதான் சொல்யூஷன் செட்டு இங்கே உங்களுக்கு புரிஞ்சுதான் ஓ சிக்ஸ்த்து கிராஃப் பார்க்கலாம் இந்த கிராஃபில் ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இன்னொரு அண்டு ஹென்ஸ் சால்வ் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டின் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம ஃபஸ்ட்டு ஒய்ஈக்குவல் டூங்கிறத எடுத்துக்கலாம் அதில் எக்ஸ் கொய் எடுக்கும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸுக்கெல்லாம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி வேல்யூ கொடுத்துக்குறோம் ஏன் அந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இப்போது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்ச ஆன்சர் வந்து ஒய் ஈக்குவல் டி எயிட்னு கிடச்சிருக்கு நம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு எயிட் அப்படிங்கிறதுக்கு அதாவது இந்த லைன் போட்டோன்னா ஒய்ஈக்குவல் டி எயிட்டில் லைன் போட்டால் இந்த கிராஃபில் அது இன்டர்செக்ட் ஆகணும் அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல எயிட்டுங்கிற வேல்யூ அதாவது ஒய்ஈக்குவல் டி எயிட் வரணுன்னா நம்ம என்ன செய்யணுன்னா இந்த கிராஃபை கொஞ்சம் லென்த்தியாக இப்படி செய்ய வேண்டியிருக்கு அதாவது இந்த இடத்துல இந்த வேல்யூலாம் வந்தால் தான் அதாவது என்ன இருக்குன்னா எயிட் கம்மா இந்த மாதிரி எயிட் கம்மா எயிட்டீன் இந்த வேல்யூலாம் கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து தாண்டி வருது அதுக்காக தான் நம்ம இந்த கிராஃபில் மட்டும் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்ருக்கோம் இதில் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது எக்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கொயர்ட் பண்ணுறோம் அப்புறம் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கும்பொழுது மைனஸ் ஃபைவால் எக்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மைனஸ் வரும் ஜீரோவால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ வரும் அடுத்தது மைனஸ் சிக்ஸை எழுதிக்கிறோம் இப்போ ஒய் ஈக்குவல் டூ ஒயில் வந்து என்ன பண்ணுறோம் இந்த த்ரீ ஆன்சர்ஸு ஆட் பண்ணினோம்னா ஒய் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ரெண்டையும் ஒன்றை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடுறோம் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் தேர்ட்டி அதே மாதிரி ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் எயிட் இங்கே மைனஸ் சிக்ஸ் அடுத்தது ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் மைனஸ் டென் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கிறோம் அடுத்தது இதுக்கு நம்ம பேரபோலாக வரைய போகிறோம் எக்ஸ் வேல்யூவையும் ஒய் வேல்யூவும் எடுத்து மார்க் ப்ளாட் பண்ணிகிட்டே வரோம் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ளாட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேரபோலா கிடைக்கும் இதில் பாருங்கள் ஒய்யோட வேல்யூ தேர்ட்டி வரைக்கும் வந்திருக்கு அதனால் நான் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டுன்னு தேர்ட்டி வரைக்கும் போட்டுட்ருக்கேன் நெகட்டிவில் வந்து மைனஸ் டுவெல் வரைக்கும் ஹையஸ்ட் நம்பர் இருக்குது ஸோ அது வர்ற மாதிரி எழுதிக்கணும் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டுன்னு எழுதிக்கிறோம் எக்ஸ் வேல்யூ பற்றி கவலைப்பட வேண்டாம் இதில் வந்து எயிட் வரைக்கும் வரணும் அப்போ அது இங்கே கண்டிப்பாக ஹாஃபில் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒன் டூ த்ரீன்னு எழுதினா எயிட் வரைக்கும் வரும் இந்த பக்கம் இந்த எயிட் வரைக்கும் வரும் ஏன்னா சிக்ஸ்டீன் லைன்ஸ் இருக்கிறதுனால வெர்டிகல் லைன்ஸு நமக்கு எயிட் எயிட் கிடைக்கும் அதனால தான் இது எயிட் வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படியே நம்ம ஒன் டூ த்ரீன்னே எழுதிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக அஸ் யூஷுவல் எழுதிக்கிறோம் எழுதிட்டு சைன் சேஞ்ச் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பண்ணும்பொழுது ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும்னா ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் எயிட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் ஒய் ஈக்குவல் டு எயிட் அப்படிங்கும்பொழுது நம்ம எந்த டேப்லட் காலமும் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒய்ஈக்குவல் டு எயிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட இக்குவேஷன் தான் எங்கே இருக்குன்னா எயிட்டுக்கு நேராக ஒய் ஆக்சிஸில் எயிட் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போடுறோம் அந்த லைன் வந்து இந்த கர்வை ரெண்டு இடத்துல பேரை போலாவே ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது அதுலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பரண்டிகுலர் லைன் வரைகிறோம் அது மீட் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம சொல்யூஷனாக எழுதுறோம் இந்த சைடு மைனஸ் டூவும் இந்த சைடு செவனுங்கிற பாயிண்ட்லையும் நமக்கு இன்ட்ரெஸ் கிடச்சிருக்கு பர் லைன் மீட் பண்ணியிருக்கு அதுதான் நம்ம இங்கே சொல்யூஷன் செட்டாக எழுதியிருக்கோம் அதை முன்னே மறக்காமல் எல்லோரும் என்ன எழுதுங்க ஸ்கேல் கண்டிப்பாக எழுதுங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் டூ த்ரீன்னு எழுதிக்கிறதுனால ஒன் யூனிட் ஒய் ஆக்சிஸ் டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு எழுதுறதுனால டூ யூனிட்ஸுன்னு எழுதியிருக்கேன் ஓ செவன்த் சம் பார்க்கலாம் இதில் ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டூ டூ எக்ஸ் அண்ட் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹென் சால்வ் இன்னொரு இக்வேஷன் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு ஈக்வேஷன் எடுத்துக்கலாம் அதில் நம்ம எக்ஸுக்கு மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் வேல்யூ கொடுத்துக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர்டு தான் முதல் நம்பர் இருக்காங்க டேம் இருக்குது அதை எழுதிக்கிறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னா எக்ஸை ஸ்கொயர்ட் பண்ணிவிட்டு டூ வாழை மல்டிப்ளை பண்ணணும் இங்கே மினஸ் ஃபோரை ஸ்கொயர்ட் பண்ணால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டினை டூ வாழை மல்டிப்ளை பண்ணிணா தேர்ட்டி டூ மைனஸ் த்ரீயை ஸ்கொயர்ட் பண்ணால் நைன் அதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் எயிட்டீன் இது மாதிரி இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிவிட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணி இந்த லைனை இப்படி செஞ்சுக்கிறோம் அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் த்ரீ எக்ஸ் இருக்குது மைனஸ் த்ரீ இங்கே உள்ள ஒரு ஒரு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணும்பொழுது சேம் சைனாக இருந்தால் ப்ளஸில் ஆன்சர் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மைனஸில் ஆன்சர் வரும் அடுத்தது மைனஸ் ஃபைவ் எல்லா லைன்லேயும் இந்த லைன் எல்லாத்துலேயும் மைனஸ் ஃபைவ் எழுதிக்கிறோம் இப்போ இந்த த்ரீ ஆன்சர்ஸையும் ஆட் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கிறோம் ஆட் பண்ணி போடுறோம் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ரெண்டு நம்பர் வந்திருக்கு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோரில் ஃபைவ் போனால் பேலன்ஸு தேர்ட்டி நைன் அது மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எயிட்டீனும் நைனும் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவனில் ஃபைவ் போனால் டுவெண்ட்டி டூ ஃபோர்டின் ஃபோர்டீனில் ஃபைவ் போனால் நைன் இங்கே ஃபைவ் மைனஸ் ஃபைவ் ஜீரோ இங்கே ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இப்போ இங்கே டூ மட்டும்தான் பாசிட்டிவ் இந்த டூ நம்பர்ஸும் நெகட்டிவ் டூ மைனஸ் எயிட் மைனஸ் சிக்ஸ் டூ மைனஸ் லெவன் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் லெவன் டூ மைனஸ் லெவன் மை எயிட் மைனஸ் லெவன் மைனஸ் த்ரீ இங்கே என்ன இருக்குது எயிட்டீன் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபோர்டீன் எயிட்டீன் மைனஸ் ஃபோர்டீன் ஃபோர் இதே மாதிரி நம்ம ஒய்யோட ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் இந்த ஒய்யோட ஆன்சர் பாருங்கள் தேர்ட்டி நைன் தான் ஹையஸ்ட்டு நம்பராக இருக்குது அதனால் நம்ம டூ ஃபோர் சிக்ஸ்னு ஒய்ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் தான் அதை ஒன் டூ த்ரீனு எழுதிக்கிறோம் இப்போ இதை வச்சுட்டு எக்ஸ் நம்பரையும் ஒய் நம்பரையும் வச்சுட்டு ப்ளாட் பண்ணிகிட்டே வரோம் ப்ளாட் பண்ணும்பொழுது எக்ஸு ஜீரோவாக இருந்ததுன்னா ஒய் ஒய்ஆக்சிஸ் மேலே மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் மைனஸ் ஃபைவ் எங்கே இருக்குதுன்னா மைனஸ் ஃபோருக்கும் மைனஸ் சிக்ஸுக்கும் நடுவில் இருக்குது அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே ஒய் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா எக்ஸில் மைனஸ் ஒன்னில் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மார்க் பண்ணியிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒய் ஜீரோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயும் எக்ஸு ஜீரோன்னா ஒரு ஏக்சிஸ் மேலேயும் மார்க் பண்ணுங்கள் மற்றபடி மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிளாட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இதை ப்ளாட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு இது ஜாயின் பண்ணோன்னா ஒரு பேரபோலாக கிடைக்கும் அடுத்ததாக இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டூன்னு எழுதிக்கோங்க அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை அவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனையும் இங்கே எழுதிக்கோங்க இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எல்லாம் சைன் மாத்திரம் மாற்றும் பொழுது ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் தான் டூ எக்ஸ் ஸ்கொயரில் டூ எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும் இங்கே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் எப்போவுமே ப்ளஸ்ஸு நம்பரை முதல்ல சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு மைனஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸு ஒரு எக்ஸ் அது எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இப்போ நம்ம எக்ஸுக்கு மூணு வேல்யூ கொடுத்துக்குறோம் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்றுங்கிற வேல்யூ கொடுத்துக்குறோம் அடுத்தது இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன் தானே இருக்குது அதனால் ஒன் ஒன்றுன்னு எழுதிக்கிறோம் இந்த எக்ஸோடு அந்த ஒன்றை ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் ஒய் ஸோ நான் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறேன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் டூ இப்போ எக்ஸ் நம்பரையும் ஒய் நம்பரையும் வச்சுட்டு நான் ப்ளாட் பண்ணிகிட்டே வரேன் இந்த த்ரீ பாயிண்ட்ஸையும் ப்ளாட் பண்ணுறேன் அப்போ எனக்கு ஒரு ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இந்த கேவர் ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே வந்திருக்கு அதனால் லைன் வரைய வேண்டாம் இன்னொரு பாயிண்ட்டு இங்கே வந்திருக்கு பாருங்க எக்ஸில் த்ரீக்கு நேராக பர்பண்டிகுலர் லைன் வருது இப்போது இந்த எக்ஸில் மைனஸ் ஒன்னும் ஃபை இன்னொன்றும் த்ரீயும் நமக்கு ரெண்டு பாயிண்டில் கிடச்சிருக்கு அப்படிதான் சொல்யூஷன் இப்போது கிராஃபில் பேரபோலாவில் எயிட்டி செம் பார்க்கலாம் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல்ஸ் ஒன்று ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை ஃபேக்ட்ரிசேஷன் பண்ணின ஃபார்ம்லேயே இருக்குது அதனால் முதல்ல அதை என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீனு கிடச்சிருக்கு அதோட அண்ட் ஹென்ஸ் சால்வ் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது டூ எக்ஸ் இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது முதல்ல எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துக்குறோம் மைனஸ் ஃபோர்லேருந்து ப்ளஸ் ஃபோர் வரைக்கும் வேல்யூ கொடுத்துக்குறோம் அப்புறம் எக்ஸுக்கு கொடுத்த வேல்யூ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுறோம் அதான் எக்ஸு ஸ்கொயர் அடுத்தது என்ன இருக்குது டூ எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸ் எல்லாத்தையுமே எல்லா நம்பர்ஸையும் டூவால் மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்ததுன்னா மைனஸ் வரும் இந்த டூவும் இந்த மைனஸ் த்ரீயும் டிஃப்ரெண்ட் சைனால மைனஸ் சிக்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி டூவை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ போட்டிருக்கோம் இந்த டூவை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் டூ தான் போட்டிருக்கோம் ஏன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணுற டூ நம்பர்ஸும் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் போடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மைனஸ் போடுறோம் இப்போ அடுத்தது மைனஸ் த்ரீ இருக்குது எல்லா நம்பர்ஸையுமே மைனஸ் த்ரீன்னு எழுதிடும் இப்போ இந்த த்ரீ ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணால் இந்த மூணு ஆன்சர் இதோட ஆன்சர் ஆட் பண்ணால் அதுதான் ஒய் இந்த த்ரீ ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணும்பொழுது என்ன செய்கிறேன் பாருங்கள் ப்ளஸ்ஸை தனியாக வச்சுக்கிறேன் இந்த மைனஸ் ரெண்டையும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் மைனஸ் லெவன் சிக்ஸ்டீன் மைனஸ் லெவன் ஃபைவ் அடுத்தது இந்த மைனஸ் ரெண்டையும் ஒன்று ஆட் பண்ணால் மைனஸ் நைன் நைன் மைனஸ் நைன் ஜீரோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபோர் மைனஸ் ஃபோர் இப்படியே கேன்சல் பண்ணிடலாம் இங்கே பேலன்ஸு மைனஸ் த்ரீ இருக்குது அடுத்தது ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் டூவும் மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஃபைவ் எவ்வளோன்னா மைனஸ் ஃபோர் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ வரும் இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் ரெண்டும் ப்ளஸ்ஸில் இருக்குது ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ இது மாதிரி நம்ம எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஒய் கிடச்சிரும் இப்போது எக்ஸ் நம்பரையும் ஒய் நம்பரையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம் ப்ளாட் பண்ணுறோம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா எக்ஸை பற்றி கவலை இல்லை எக்ஸாக்சீஸில் மைனஸ் ஃபோர் டு ப்ளஸ் ஃபோர் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர் தான் அதனால் நீங்கள் ஒன் டூ த்ரீனே எடுத்துக்கலாம் ஆனால் ஒய்யோட ஆன்சர் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வந்திருக்கு அதனால் நம்ம ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கிட்டோன்னா டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்பர் எழுத முடியாது டுவெண்ட்டிக்கு மேலே நம்பர் வரும்பொழுது இங்கே டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டுன்னு எடுத்துக்கோங்க இப்போ இங்கே டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன் இப்போ இதில் மைனஸ் ஃபோர் கமா ஃபைவ் அப்படின்னா எக்ஸில் மைனஸ் ஃபோரும் ஒயில் ஃபைவும் ஃபைவ் எங்கே இருக்கும் ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் நடுவில் இருக்கும் இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிடுறோம் மார்க் பண்ணி பாயிண்ட்டு வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டை பக்கத்தில் எழுதணும் இதே மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டாக எழுதுகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒய் நம்பர் ஜீரோ வரும் பொழுது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே மார்க் பண்ணுறோம் மைனஸ் த்ரீயில் அது மாதிரி எக்ஸு ஜீரோ வரும்பொழுது ஒய் மேலே மார்க் பண்ணுறோம் மைனஸ் த்ரீயில் இது மாதிரி மார்க் அப்புறம் நம்ம இதெல்லாம் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஒரு பேரபோலாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஈக்குவேஷனை ஒய் ஈக்குவல் டூன்னு எழுதிக்கணும் அதை தவிர அங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கள அதை ஜீரோ ஈக்குவல் டூன்னு எழுதி அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு எல்லா செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே சைன் மாத்துறோம் ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆகும் மைனஸாக ப்ளஸ் ஆகும் மாத்திரம் மாற்றிட்டு ஒய் மைனஸ் ஜீரோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும் அடுத்தது டூ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ்ன்னு வரும் இங்கே ப்ளஸ் சிக்ஸில் மைனஸ் த்ரீ போச்சுன்னா த்ரீ வரும் ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டில் என்னோடய இக்குவேஷன் கிடச்சிருக்கு இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா அதனால் ரொம்ப சிம்பிளான நம்பராக மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர்ஸை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது த்ரீ எக்ஸ்ன்னா த்ரீயை எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும் இங்கே எக்ஸ் என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஸோ த்ரீயை மைனஸ் ஒன்னால் மல்ட்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ ஜீ த்ரீயை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ த்ரீயை ஒன்னால் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ அடுத்தது கான்ஸ்டண்ட்டு த்ரீ 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 எழுதிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அதுதான் இங்கே ஒய் ஸோ இந்த டூ நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது த்ரீ மைனஸ் த்ரீ ஆகிடும் ஜீரோ ப்ளஸ் த்ரீ த்ரீனு வரும் த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் இப்போ எக்ஸ நம்பரையும் ஒய் நம்பரையும் வச்சு நம்ம ப்ளாட் பண்ணிகிட்டே வரோம் பாயிண்ட்ஸை இங்கே பாருங்கள் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ளாட் பண்ணியிருக்கோம் அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் இது எவ்வளோ லென்த் வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல போய் இந்த பேரை போலாவை இன்ட்ரசெக்ட் பண்ணியிருக்கு இங்கே இன்ட்ரசெக்ட் பண்ணணுன்னா எக்ஸ் ஆக்சிஸை பார்த்து ஒரு போ லைன் இப்படி வரைகிறோம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரையும் பொழுது அதை போய் எங்கே மீட் பண்ணுதோ அது ஒரு நம்பர் சொல்யூஷனாக எழுதியிருக்கோம் அது மாதிரி இங்கே இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இன்ட்ரஸெக்ட் பாயிண்டில் இருந்து வரைகிறோம் போ லைன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அது போய் மீட் பண்ணுற பாயிண்ட்டு த்ரீ ஸோ இதுதான் solution.